நண்பர்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இயற்கை தொட்டில். நான் உங்கள் நண்பன் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடியது பார்த்திங்கன்னா வந்து கடந்த 27ஆம் தேதி உலக மக்கள் ஒட்டுமொத்த உலக மக்களின் மனதை உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம் வந்து கேரளா மாநிலம் மலப்புரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வந்து நடந்திருக்கு. நான் சொல்லும்போது என்ன பிரச்சனை தெரிஞ்சிருக்கும். அந்த கருவுற்ற பெண்ணியனைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த திரு மோகனகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வனத்துறை அதிகாரி பதிவிட்ட முகநூல் பதிவின் மூலமாக தான் வந்து அந்த பிரச்சனை வந்து உலகத்துக்கு, அதாவது சமுதாய பிரச்சனையை வந்து கொண்டு வரப்பட்டது. அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்த 27ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து பசியின் காரணமாக வந்து ஊருக்குள்ள வந்து சுட்டி தெரிஞ்சிருக்கு. சில பேர் தெரியாத மர்ம நபர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அனாச்சி பழத்துக்குள்ள வந்து வெடிமருந்துகளை வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு ஆசையாக ஒரு கனவுகளோட வந்து அந்த அனாச்சி பழத்தை வந்து பசியோட இருந்த அந்த கருவுற்ற பெண்ணியன் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கு. வாயில் வச்சோன்னு என்ன ஆயிடுச்சு, அந்த வெடிமருந்து வெடிச்சு சிதறியதுனால அதனுடைய வாய் வந்து பலத்தமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு. காயங்கள் ஏற்பட்டனால வந்து எறும்புகளிடமும் பூச்சிகளிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த யானை வந்து தண்ணிக்குள்ளே போய், அதாவது வெள்ளியாறு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நதிக்குள்ளே வந்து போய் நின்றுச்சான். இதை பார்த்த கிராம மக்கள் வந்து உடனே வந்து வனத்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. வனத்துறையிலேருந்து அந்த அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுரேந்திரன் நீலகாந்தன் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு ஆண் கும்கி யானைகளோட உதவியோட வந்து அந்த யானை வந்து வெளியேற்ற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. வெளியேற்ற முயற்சி பண்ணி முயற்சி வந்து பலனளிக்கல. அந்த யானை வந்து தள்ளி தள்ளி போய் தண்ணிக்குள்ளேயே நின்றுருந்திருக்கு. தன்னுடைய முகங்களை வந்து முகங்களில் தன்னுடைய தலையளவிற்கு தண்ணிகளில் வந்து ஆழமான பகுதியில் வந்து போய் நின்றுக்கிருச்சான். நின்று கொண்டிருந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலே வந்து நின்றபடியே, அதாவது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம், நின்றபடியே வந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்து கொண்டது. மாய்த்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து அந்த யானையை வந்து அங்கேருந்து நீக்கிட்டாங்க. நீக்கி எடுத்துகிட்டு போனோடனே வந்து கால்நடை மருத்துவர்கள் வந்து பிரேத பரிசோதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் அதை விட ஒரு கொடிய செயல், அதாவது அவர் பிரேத பரிசோதனை பண்ணதுக்கப்புறம் தான் அந்த யானை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 மாதமாக வந்து கருவிட்டுருக்கு அப்படின்ற விஷயம் வந்து அந்த கால்நடை மருத்துவருக்கு வந்து தெரிய வந்திருக்கு. அவர் சொல்லி அவர் வந்து ஒரு வேதனையான பதிவு சொல்லிட்டு போயினாராம். நான் வந்து இதுவரை வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 யானைக்கு மேலே வந்து பிரேத பரிசோதனை வந்து பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இதுதான் வந்து என்னால் கடந்து செல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம். இந்த விஷயம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த யானைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தத்தை வந்து முறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது கரையை தரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உயிரினம் அப்படின்னா யானை தான். அந்த யானை வந்து மக்களுக்கு வந்து எவ்வளவோ ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுது. அதை வந்து நம்ம வந்து காட்டு மிருகங்கள் வந்து நல்லா செய்யலை, இந்த மாதிரி தீமைகள்லாம் பேசணும் போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன இது எதற்காக நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே வந்து பல இடங்களுக்கு வந்து நம்ம வந்து சுற்றுலா போகிறோம், அதாவது காட்டுப்பகுதிகள் தடி, அதாவது நம்ம இருக்கக்கூடிய இந்த மிஷின் லைஃப்பை திறந்து நம்ம இருக்கக்கூடிய, அதாவது ஒரு இயற்கை வேண்டும் அப்படின்றதுக்காக வந்து இயற்கையை தேடி போகிறோம். அப்படி இயற்கையை தேடி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளுக்கு வந்து தயவுசெய்து யாரும் வந்து தீங்கு விளைவிக்கிறாங்க. யானை அப்படின்னு கிடையாது, யானை தவிர எவ்வளோ விலங்குகள் இருக்குது, குரங்கு இருக்குது, காட்டணில் இருக்குது, மான் இருக்குது, கரடி இருக்குது, இந்த மாதிரி பல விலங்குகளுக்கு வந்து நம்ம வந்து உணவு கொடுக்குறோம் அப்படின்ற அங்கே தெரியாமல். அது மட்டும் இல்லை, பிளாஸ்டிக் பொருட்களை நிறைய எடுத்துகிட்டு போய் காட்டுப்பகுதியில் போட்டு வந்துடும். இந்த மாதிரி காட்டுப்பகுதியில் போகிறதுனால அது நமக்கு தெரியும், பிளாஸ்டிக் தீமையானது மக்காது, நமக்கு வாயை சாப்பிட்டா அது கெடுதி அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அந்த விலங்குகளுக்கு தெரியுமா? அந்த விலங்குகள் சாப்பிட்டனால எவ்வளோ விலங்குகள் வந்து இறந்து போகுது. நம்மளே நிறைய இடத்துக்கு போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் முன்னாடி நம்ம இந்த இடம் நம்ம இருப்பிடத்தை விட்டு அதோட இருப்பிடத்துக்குள்ளே நம்ம போகிறோம். அப்படி போகும்போது அவ்வளோ நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்த யானைக்கே வந்து அந்த கதியாக இருக்குது. நம்ம ஆனால் போகும்போது அந்த விலங்குகள் ஏதாவது நம்ம தொந்தரவு பண்ணாது. எந்த விலங்குமே வந்து நம்ம தொந்தரவு பண்ணாத வரைக்கும் நம்மளை வந்து எதுவுமே சீண்ட போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கும்போது நம்ம வந்து மனிதர்களாக வந்து இந்த மாதிரி கொடூரமான செயல்களை, கோர செயல்களை வந்து பண்ணுறாங்க. ஏன் இனிமேல் வரக்கூடிய நாங்கள் அப்படி யாராவது உங்களுக்கு வந்து வனவிலங்குகளுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும், நான் உணவு கொடுக்கணும் அப்படின்றதா அங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க, வனத்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களோட நிதியாவோ இல்லை வந்து பொருட்களாகவோ கொடுங்க, இல்லை அவங்களால முடிஞ்சால் 4 மரத்தை காட்டுப்பகுதியில் போய் நட்டு வச்சுட்டுவாங்க. அது வந்து நீங்கள் செய்கிறது வந்து மண்ணுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கும் செய்கிற மிகப்பெரிய விஷயம். நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருந்து மரவளங்கன்னு சொல்கிறேன், காட்டுப்பகுதியில் போய் 4 மரத்தை வாங்கி நட்டு வச்சுருவாங்க. நாளைக்கு நீங்களே இல்லைனாலும் அந்த மரம் உங்களுக்கு நின்று உயிர் பேசும், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு உணவாக பயன்படும்ல. அதை விட்டுட்டு நம்ம கொண்டு போய் உணவு கொடுக்கணும் சொல்லி பிளாஸ்டிக் பையை போட, அதுக்கு அங்கே குப்பையாக, அங்கே இருக்க விலங்கு தின்னு சாக, இப்படி எவ்வளோ சமூக பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் வனவிலங்குகளுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அங்கே சம்மந்தமான வனத்துறை அதிகாரிகள்ட்ட கொடுத்து பண்ணணுமே ஒழிய நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம நாட்டிலே எவ்வளோ இடத்துல வந்து காட்டெருமை வருது, வனவிலங்குகள் யானை வருது, அப்படி வந்தால் முறையாக வந்து வனத்துறை அதிகாரிகள்ட்ட தெரியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து சட்டத்தை வந்து கையில் எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். அது மட்டும் இல்லை, 1972 வந்து கடுமையான சட்டங்கள்லாம் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது யானைகள் வந்து நம்மளுடைய நிலத்திற்குள்ளே வந்த யானையை வந்து நம்ம நம்ம விரட்டணுமே ஒழிய மற்றபடி வந்து அதுக்கு வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி வெடிப்பொருட்களை வச்சு நம்ம ஏதாவது பண்ணனா வந்து கடுமையான சட்டம், அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரக்கூடிய நாட்களை வந்து நம்ம இது போன்ற வீடியோக்களை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவரை உங்களிடம் இது விடைபெறுவது. உங்கள் நண்பன், நன்றி, வணக்கம்.